முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, வேத புஸ்தகத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தை நாம் எல்லோருமே வாசிக்கின்றோம், வாசிக்கணும், வாசிக்கிறோம் இல்லையா? அது ஒரு நல்ல பழக்கம். அது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, நம்முடைய நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியமான ஒன்று, வேத புஸ்தகத்தை வாசிப்பது. அப்போ பொதுவா எல்லாரும் எல்லாம் சொல்றாங்க, பைபிள் படிக்கிறீங்களா, பைபிள் படிச்சீங்களா என்ற ஒரு கேள்வியை அநேகர் எழுப்புகிறார்கள். நம்மளும் பதில் சொல்றோம், பைபிள் படிக்கிறோம், பைபிள் படிச்சோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ பைபிள் படிப்பது, பைபிள் படித்துக் கொண்டிருப்பது நல்ல விஷயம். ஆனா எப்படி படிக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் வேத புஸ்தகத்தை எப்படி வாசிக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலர் கேட்கலாம், எப்படி வாசிக்கணும், தமிழ் பைபிள் இருந்தா தமிழ்ல வாசிக்க போறோம், இங்கிலீஷ் பைபிளா இருந்தா இங்கிலீஷ்ல வாசிக்க போறோம், தெலுங்கு பைபிளா இருந்தா தெலுங்குல வாசிக்க போறோம், இதுல என்ன விசேஷம் இருக்கு, வித்தியாசம் இருக்குன்னு பலர் கேள்விகள் எழுப்பலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வேத புஸ்தகத்தை மொழி தெரிவதினால், லாங்குவேஜ் தெரிவதினால் வாசிக்கலாம். ஆனா இந்த வேத புஸ்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்ற முறை தெரிந்தால்தான் இந்த வேத புஸ்தகத்தை அறிந்து கொள்ள முடியும். மொழி தெரிவதால் வாசிக்கலாம், ஆனா முறை தெரிஞ்சாதான் இதனுடைய ஆழமோ இதனுடைய அர்த்தமோ நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஏதோ உனக்கு லாங்குவேஜ் தெரியுதுங்க, அதனால நான் படிக்கிறேன், ஏதோ நல்லா கதை கதையா இருக்கு அதனால நான் படிக்கிறேன், சில விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதனால நான் படிக்கிறேன், எங்க சர்ச்சில் பாஸ்ட் படிங்க படிங்கன்றாரு அதனால நான் படிக்கிறேன், ஒரு கிறிஸ்தவனா இருந்து பைபிளை கையில வச்சுட்டு படிக்காம இருந்தா எப்படி, அதனால நான் படிக்கிறேன் நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல, அப்படிலாம் நீங்க படிச்சா இது ஒரு சாதாரண புஸ்தகமாகவே உங்களுக்கு தெரியும். இது சாதாரணமாக படிப்பதற்கு இது சாதாரணமான புஸ்தகம் அல்ல. இதை நாம் கருத்தோடும் புரிந்து கொண்டு முறைப்படி வாசிப்பதற்கு இது மிகவும் முக்கியமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அப்ப இந்த முக்கியமான புஸ்தகத்தை எப்படி வேணாலும் வாசிக்கலாம் என்ற பதத்தில் வாசிக்காம, இப்படிதான் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு முறையோடு வாசித்தால் இந்த வேத புஸ்தகம் நமக்கு ஒரு மிகுந்த பலனை கொடுக்கிற ஒரு புஸ்தகமாகவே இது இருக்கும். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை வாசிப்பதற்கென்று சில முறைகள் இருக்கிறது. அந்த முறையின் அடிப்படையில் வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்முடைய சொந்த வாழ்வில் பெற்று நாம் அனுபவிக்க முடியும். சத்தமா சொல்வோம், மொழி தெரிவதினால் பைபிளை வாசிக்கலாம், ஆனா முறை தெரிஞ்சா பைபிளை புரிஞ்சிக்கலாம். அப்ப பைபிளை வாசிக்கிற நிலையை கடந்து பைபிளை புரிஞ்சிக்கிற நிலைக்கு நம்ம வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப புரிஞ்சிக்கிற நிலைக்கு வரணும்னா வேத புஸ்தகத்தினுடைய முறைகள் நமக்கு தெரியணும். ஒரு மேக்ஸ் பாருங்க, ஒரு கணக்கு, ஒரு சம் போடுறோம், இது கணக்கு தெரிஞ்சதுனால நீங்க போட முடியாது, ஃபார்முலா தெரிஞ்சதான் போட முடியும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, இந்த கணக்கை இந்த ஃபார்முலா வச்சுதான் போட முடியும் இப்படின்னு ஒரு முறை இருக்கு பாருங்க. அப்போ வேத புஸ்தகத்தையும் ஏதோ வாசிக்கணும்ன்ற கடமையில வாசிச்சா இது ஒரு சாதாரண புஸ்தகமாகத்தான் உங்களுக்கு இருக்கும். ஆகவேதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வசனத்தையும் அதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய பின்புலம் என்ன, இதனுடைய கண்டென்ட் என்ன, இதெல்லாம் யூகிச்சு கிரகிச்சு பின்புலங்களையும் பொருள் அடக்கங்களையும் புரிந்து கொள்ளாமல் வாசிக்கிறபடினால்தான் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிறதுனாலதான் பிரசங்கங்கள் வித்தியாசமா இருக்கிறது. இதே வசனம் தான் இந்த பிரசங்கர் பேசும்போது இந்த வசனம் வேற மாதிரி இருக்கு, இதே வசனம் தான் இந்த பிரசங்கர் பண்ணும்போது இந்த பிரசங்கம் வேற மாதிரி இருக்கு, இதே வசனம் தான் இந்த பிரசங்கர் பண்ணும்போது இந்த பிரசங்கம் வேற மாதிரி இருக்குன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, புரிதல் தான். ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமா புரிஞ்சுக்கிட்டதுனால ஒவ்வொரு வகையா வியாக்கியானம் பண்றாங்க, ஒவ்வொரு வகையா வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு ஆகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது எந்த நோக்கத்துல கொடுக்கப்பட்டது, எந்த பின்னணியில் இது எழுதப்பட்டது, இது யாருக்காக எழுதப்பட்டது என்றதான ஒரு தெளிவான பின்புலத்தை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தப்பான விளக்கங்கள் நமக்கு வரும். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு தப்பான கர்த்தரை நம்ம பார்க்க முடியும், ஒரு தப்பான தவறான விளக்கங்கள் வியாக்கியானங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
அங்கிருந்துதான் தவறான உபதேசங்கள் எழும்புகிறது, அங்கிருந்துதான் துர் உபதேசங்கள் எழும்புகிறது, அங்கிருந்துதான் கள்ள உபதேசங்கள் எழும்புகிறது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்போ எங்கிருந்து நல்ல சத்தியங்களும் தரமான சத்தியங்களும் தவறான சத்தியங்களும் வருகிறது என்று சொன்னால், ஒரு வசனத்தில் இருந்துதான் கள்ள உபதேசம் பண்றவங்களும் அந்த வசனத்தில இருந்து தான் பிரசங்கம் பண்றாங்க, தவறான உபதேசம் பண்றவங்களும் அந்த வசனத்தில இருந்து தான் தவறான உபதேசத்தை பண்றாங்க, சரியான சத்தியத்தை போதிக்கிறவங்களும் அந்த வசனத்திலிருந்தான் சரியான சத்தியத்தை போதிக்கிறாங்க. அப்ப இங்க எங்க மிஸ்டேக் நடக்குது? வசனத்துல மிஸ்டேக் நடக்கல, அந்த வசனத்தை யாருக்காக எதற்காக ஏன் எப்படிப்பட்ட பின்னணியில் எழுதினார்கள் என்றதான ஒரு புரிதல் இல்லாதபடினால் தவறு தவறாக புரிந்து கொண்டு வியாக்கியானம் பண்ணுவதனால்தான் வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு காரணமாக அது இருக்கின்றது. அப்ப இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரியணும், வேத புஸ்தகத்தை நான் வாசித்தால் மாத்திரம் இந்த வசனம் இந்த வாக்கியம் எனக்கு புரிந்து விடாது, இதை முறப்படி வாசிக்கணும், இதை சரியான ஒரு புரிதலோடு வாசிக்கணும் என்ற விதத்தில் வாசிக்கும் பொழுதுதான் இந்த வேத புஸ்தகம் தெளிவாக நமக்கு விளங்க ஆரம்பிக்கும், புரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த புக்கு முதலாவதாக நாம் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேத புஸ்தகம் என்பது ஏற்பாட்டின் புஸ்தகம். சத்தமா சொல்லுங்க, வேத புஸ்தகம் என்பது ஏற்பாட்டின் புஸ்தகம். ஏற்பாடு என்றால் என்ன? ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை. சத்தமா சொல்லுங்க, உடன்படிக்கை. வேத புஸ்தகம் என்பது உடன்படிக்கையின் புஸ்தகம். வேத புஸ்தகத்தில் பல சட்டங்கள் இருக்கின்றபடினால் இது சட்ட புஸ்தகம் கிடையாது. வேத புஸ்தகத்தில் பல கதைகள் இருக்கிறபடினால் இது கதை புஸ்தகம் கிடையாது. வேத புஸ்தகத்தில் பல புராணங்கள் பல வரலாறுகள் இருக்கிறபடினால் இது வரலாறு புஸ்தகம் கிடையாது. வேத புஸ்தகத்தில் பல மத சடங்காச்சாரங்கள் இருக்கிறபடினால் இது மத சடங்காச்சார புஸ்தகம் கிடையாது. ஏனென்றால் மத சடங்காச்சாரத்திற்காகவோ சட்ட திட்டங்களுக்காகவோ நன்னறி போதனைகளுக்காகவோ ஒழுக்க போதனைகளுக்காகவோ அல்ல வேற எந்த சரித்திரங்களுக்காகவோ இந்த வேத புஸ்தகம் எழுதப்படாமல் இந்த வேத புஸ்தகம் முழுக்க 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 உடன்படிக்கைக்காகவே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த உடன்படிக்கை தான் அடித்தளமும் அடிநாதமுமா இருக்கிறது. அதை வச்சுதான் மற்றதெல்லாம் எழுதினாங்க. சரித்திரம் ஏன், சட்டங்கள் ஏன், பிரமாணங்கள் ஏன், தேவனுடைய வார்த்தைகள் ஏன், உடன்படிக்கைக்காக தான் இதை எல்லாமே இருக்குதே ஒழிய மற்றவைகளுக்காக உடன்படிக்கை கிடையாது. அது நமக்கு நல்லா விளங்கணும். அப்போ சட்ட புஸ்தகத்தை சட்ட புஸ்தகமா வாசிக்கலாம், கணக்கு புஸ்தகத்தை கணக்கு புரிதலோடு வாசிக்கலாம், வரலாறு புஸ்தகத்தை வரலாறு பின்னணியை மனதில் வைத்து வாசிக்கலாம், ஆனால் உடன்படிக்கையின் புஸ்தகத்தை உடன்படிக்கையை புரிஞ்சு கொண்டுதான் வாசிக்கணும். ஏன்னா உடன்படிக்கை புரிஞ்சாதான் இந்த உடன்படிக்கையின் வேத புஸ்தகம் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். இப்ப எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்போ வேத புஸ்தகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால், சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால், ஒன்று நமக்கு புரிய வேண்டும், இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அப்படின்னா பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. அப்ப இது உடன்படிக்கையின் புஸ்தகம். அப்ப உடன்படிக்கையின் புஸ்தகத்தை உடன்படிக்கை புரிந்து கொண்டு வாசித்தால்தான் இந்த புஸ்தகம் நமக்கு தெளிவாக புரியும். ஆமென் சொல்றவங்க. இப்ப இன்னைக்கு நான் மூணு உடன்படிக்கை பத்தி தெளிவா சுருக்கமா சொல்லி அந்த உடன்படிக்கை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான சில விளக்கங்களை நான் சொல்ல போறேன். இந்த மூணு உடன்படிக்கையையும் அந்த உடன்படிக்கையின் விவரங்களையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுதே, ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுதே, ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதே, ஒரு அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுதே, இந்த வசனம் எந்த உடன்படிக்கையின் கீழ் வருகிறது, இந்த அதிகாரம் எந்த உடன்படிக்கையின் கீழ் வருகிறது என்ற புரிதல் வரும். அப்படி புரிஞ்சு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இது எதற்காக எழுதப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்ல விளக்கமாக தெரிந்துவிடும். அல்லேலூயா. இந்த ஒட்டுமொத்த வேத புஸ்தகமும் மூன்று உடன்படிக்கையின் கீழாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மூன்று உடன்படிக்கை உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஒவ்வொரு வசனமும்
இந்த ஒவ்வொரு அதிகாரமோ இந்த ஒவ்வொரு ஆகமமோ இந்த உடன்படிக்கையின் கீழே தான் இது இருக்குன்றது ஒரு ஒரு சரியான ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா வேத புஸ்தகம் வாசிக்க அது இன்பமா இருக்கும், அது இனிமையா இருக்கும், இன்னும் பல விஷயங்களை ஞான அர்த்தங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னா தலை ஏது வால் ஏது உடம்பு எதுன்னு ஒண்ணுமே புரியாத புதிராகத்தான் இந்த வேத புஸ்தகம் இருக்கும். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த வேத புஸ்தகத்தை வாசிச்சு 10 வருஷம் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் வாசிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் இல்ல 50 வருஷம் வாசிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. இந்த வேத புஸ்தகம் அநேகருக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் மனிதருக்கு ஒரு குழப்பமானதாக தான் புரிஞ்சுக்க முடியலையே, இது என்ன சொல்றாரு, இது ஏன் சொல்றாருன்னு பல குழப்பங்கள் அனைவருக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் உடன்படிக்க தெரியல. உடன்படிக்க தெரியலனா வேத புஸ்தகம் புரியாது, ஃபார்முலா தெரியலனா கணக்கு போட முடியாது. அல்லேலூயா. தமிழ் லாங்குவேஜ் படிக்க தெரியலனா தமிழ் கடிதத்தை படிக்க முடியாது. ஆமீன். அதே போல உடன்படிக்க புரியலனா வேத புஸ்தகம் புரியாது. இன்னைக்கு எளிமையா சிம்பிளா 3 உடன்படிக்கை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த 3 உடன்படிக்கைக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த வேத புஸ்தகங்களும் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமீன் சொல்றவங்க. சரி, இப்போ முதலாவது உடன்படிக்கைக்குள்ள நம்ம போறோம். முதலாவது உடன்படிக்கை, அப்புறம் 2வது உடன்படிக்கை, 3வது உடன்படிக்கை, 3 உடன்படிக்கையை நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்லா விளங்குது? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது நல்ல குழப்பமா இருக்கு? அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே. அப்போ 3 உடன்படிக்கை நாம் பார்க்க போகின்றோம். இந்த 3 உடன்படிக்கையின் கீழாகத்தான் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, முதல் உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கையின் பெயர் நிபந்தனை அற்ற உடன்படிக்கை. இந்த நிபந்தனை அற்ற உடன்படிக்கையின் காலம் எந்த காலம்? இந்த நிபந்தனை அற்ற உடன்படிக்கை எந்த அதிகாரத்திலிருந்து எந்த அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த முதலாம் உடன்படிக்கை நிபந்தனை அற்ற உடன்படிக்கை என்பது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:1 துவங்கி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19:19 வரைக்கும் முதலாம் உடன்படிக்கை. அது நிபந்தனை அற்ற உடன்படிக்கை. அப்ப முதலாம் உடன்படிக்கை எங்கிருந்து எங்கு வரைக்கும் அது இருக்கிறது, வேத புஸ்தகத்தில் பரவி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:1 ஏதேன் தோட்டம் துவங்கி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19:19 சீனாய் மலை, அந்த சீனாய் மலை வரை இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த காலங்கள், அந்த கால அளவின் இருந்ததான உடன்படிக்கை முதலாம் உடன்படிக்கை. அந்த முதலாம் உடன்படிக்கைக்குள்ளதான் நிபந்தனை அற்ற உடன்படிக்கை என்று ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இதுக்குள்ள அப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஆதிகாமத்தின் புஸ்தகம் 1:1 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19:19 வாசிக்கிற வரைக்கும் அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா விஷயங்களும் அதனுடைய பின்புலத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன பின்புலம்னா, நான் ஆதியாகமம் 1:1 யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19:19 சீனாய் மலை ஏதேன் தோட்டத்திலிருந்து சீனாய் மலை வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது இது எல்லாமே நிபந்தனை இல்லாத உடன்படிக்கை. இது எல்லாமே தேவன் மனிதனோடு ஏற்படுத்திய உடன்படிக்கை. இதை கொஞ்சம் நான் விளக்க போறேன். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆதியாகமம் 1:1 யாத்ராகமம் 19 வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். சரி, நிபந்தனை அற்ற உடன்படிக்கை என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படையா உடன்படிக்கை என்றால் என்ன அப்படி பார்க்க போறோம். உடன்படிக்கை என்றால் நம்ம லாங்குவேஜ்ல தெளிவா நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒப்பந்தம். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அக்ரிமெண்ட் போடுறது. அதாவது ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்கிறார், சொந்த வீட்டுக்காரர் இருக்கிறார். அந்த சொந்த வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னா, வாடகைக்கு தன்னுடைய வீட்டை ஒரு நபருக்கு அவர் வாடகை விடுகிறார். அப்படி வாடகைக்கு விடும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, ஹவுஸ் ஓனரும் வாடகை வீட்டுக்காரரும் ஒப்பந்தம் போடுறாங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க. 11 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க, 11 மாசத்துக்கு நீங்க எங்க வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க, நிபந்தனைகள்.
நிபந்தனைக்குட்பட்டது. அது என்ன போடுவாங்கன்னா, எங்க வீட்டுக்குள்ளார ஆணி எல்லாம் அடிக்கக்கூடாது, தினந்தோறும் மொறவாசல் பண்ணணும், தண்ணி எல்லாம் சிக்கனமா யூஸ் பண்ணணும், இப்படி எங்களுடைய ரூல்ஸுக்கெல்லாம் நீங்க உட்பட்டு, இந்த நிபந்தனைக்கெல்லாம் உட்பட்டு இருந்தா இந்த வீட்டுக்குள்ளார நீங்க என்ன பண்ணலாம், வாழலாம், தங்கலாம், இருக்கலாம். ஆனா இந்த நிபந்தனையின்படி நீங்க செய்யலன்னா, மூணு நாள்ல ரெண்டு நாள்ல இந்த வீட்டை விட்டு நாங்க உங்களுக்கு உங்களை அனுப்பிடுவோம். இது ஓகேனா கையெழுத்து போடுங்க, எங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். இப்போ இந்த புரியுதா உங்களுக்கு? இதுதான் உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் என்ன பண்றார், ஆதாமை படைத்து ஆதி ஆகமத்தில் படிச்சு மனுஷனோடு பேசுறார். என்ன பேசுறாருன்னா, அதுதான் சொன்ன ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் துவங்கி யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் சீனாய் மலை வரைக்கும் என்ன என்ன உடன்படிக்கை. அப்போ நிபந்தனையற்ற உடன்படிக்கைனா, நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன்னு சொன்னா நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை. நீ எதையும் செய்ய வேணா, நான் உனக்கு எல்லாமே செய்யறேன்னு சொன்னா அது நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இப்போ ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்கள் பழுகி, நீங்கள் பெருகி, நீங்க பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். நீ இதை செஞ்சு, நீ அதை செஞ்சா நான் உன்னை கீழ்படுத்த வைப்பேன், நான் உன்னை ஆண்டு கொள்ள வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ண வைப்பேன்னு சொல்லாம எப்படி பண்றாரு, ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளைய பிளஸ் பண்ற மாதிரி. நம்ம பாருங்க, நம்ம பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் இல்லையா, ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்ன பண்றோம், பார் வருஷத்துக்கு உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், சாப்பாடு போடுறேன், யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறேன், இவ்வளவு பணம் செலவாகுது, நாளைக்கு இந்த பணத்தை எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருவேன்ட்டு கையெழுத்து போட்டு கொடு, கொடுத்தா நான் உன்னை ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படி நம்ம சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். நிபந்தனை இல்லாமல் குழந்தைகளை நாம் நேசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் துவங்கி யாத்திராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கதாபாத்திரங்கள் வருவாங்க, பல கேரக்டர்ஸ் வருவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா வருவார். இந்த நோவா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில குறைகள் இருக்கணும், அதெல்லாம் பைபிள் இருக்குது, இப்போ எடுத்துக்காட்ட நேரம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நோவாவுடைய குறைகளை வைத்து அவனை தண்டிக்காமல் அவனோட செய்த உடன்படிக்கை நிமித்தம் அவனை பழுக பெருக வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் வர்றாரு அந்த உடன்படிக்கைக்குள்ள. இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாம் கிட்ட சில குறைகள் இருக்கு, சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன பண்றாரு, தன் மனைவி தங்கச்சின்னு சொல்லிடுறாரு, போய் பேசிடுறாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க, எகிப்தின் ராஜா கிட்ட ஆபிரகாம் பொய் சொல்றான், ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை பனிஷ்மெண்ட் கொடுக்காம எகிப்தின் ராஜாவை எச்சரிக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவன் செய்த அந்த நிபந்தனையற்ற உடன்படிக்கையில என்ன நடக்குது, என்ன நிகழ்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தேவன் ஒரு மனுஷனை தண்டிக்கல, ஏன்னா அவங்களுக்கு சட்டங்கள் கொடுக்கப்படல. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் இல்லையா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் இவங்க என்ன பண்றாங்க, எகிப்தை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நடக்குது, யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, முறுமுறுக்கிறாங்க, கலகம் பண்றாங்க, கோபப்படுறாங்க, தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு விரோதமா பேசுறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு முன்னாடி முறுமுறுத்தாங்க, கலகம் பண்ணாங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசினாங்க, ஆனா அவங்க மேல தண்டனைகள் வரவே இல்லை. புரிஞ்சுக்கணும், தண்டனைகள் எப்ப வந்துச்சு, யாத்திராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் சீனாய் மலையில் கட்டளைகள் வாங்கினதுக்கு அப்புறமா தான் தண்டனைகள் வந்துச்சு. ஒழிய யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச எந்த செயல்களுக்கும் என்ன வரல, தண்டனைகள் வரல. புரியுதுங்களா? அப்போ இந்த பேசேஜ் முழுவதும் நிபந்தனை அற்ற ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு சட்டங்கள் கொடுக்கப்படல, விதிமுறைகள் கொடுக்கப்படல, பிரமாணங்கள் கொடுக்கப்படல. ஆகவே மனிதனுடைய செயலுக்கு தண்டனை வராமல் மனிதன் செய்ததான சில சில செயல்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பனிஷ்மெண்ட்டும் அவங்க கிட்ட வராம தேவனுடைய நிபந்தனையற்ற தயவும் அன்பும் காரூண்யமும் மனிதனை காப்பாற்றி நடத்தினது. அப்போ நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலிருந்து நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, அது நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கையின், நிபந்தனையற்ற உடன்படிக்கையின் காலத்தின் கீழ் வாழ்ந்த மக்கள் அவங்களுக்கு இது எழுதப்பட்டது. அப்ப அந்த பகுதியில நீங்க வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டருடைய கிருபை அவங்களை மன்னிச்சுது, ஆண்டருடைய தயவு அவங்களை தாங்கிச்சு,
ஆண்டவருடைய இரக்கம் அவங்கள பாதுகாத்துச்சு, ஆண்டவருடைய பாசம் அவங்கள வழி நடத்துச்சு, ஆண்டவர் அவங்க மேல இருந்த உடன்படிக்கையினால அவங்களுக்கு யாருமே தீங்கு செய்யாதபடிக்கு தேவன் அவர்களை காப்பாற்றினார், தேவன் அவர்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய தயவையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் வச்சு நம்ம அந்த உடன்படிக்கைகளை நாம் வாசிக்க வேணும். அப்போ உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது ரெண்டு பேர் செய்து கொள்றாங்க இல்லையா, ஒரு வீட்டு வாடகைக்கு நம்ம போகும்போது ஹவுஸ் ஓனரும் டெனண்ட்டும் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்க, ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதே போல ஆதிகமத்தின் புஸ்தகத்துல ஆதிகமம் 1 துவங்கி யாத்திரகம் 19 வரைக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. அது யாரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தெய்வம் மனுஷனோடு செய்த உடன்படிக்கை. ஆதாம் சொல்றாரு இல்லையா, உன்னை பழுகி பெருகி பெரிய பூமியை நிரப்பி கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆதாமோடு, அப்புறம் நோவாவோடு, அப்புறம் ஆபிரகாமோடு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கோடு சில விஷயங்களை பேசுறாரு, யாக்கோபோடு சில உடன்படிக்கையை பண்றாரு இல்லையா. நீ படுத்திருக்கிற பூமியை நான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு சொந்தமா கொடுப்பேன் யாக்கோபுக்கு சொல்றாரு. இதை நான் உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன், நான் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்புறம் யோசிப்படு பல விஷயங்களை சொல்ற. இது எல்லாமே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ இதை செஞ்சா நான் செய்வேன்னு சொல்லாம, நீ செய்யாவிட்டாலும் நீ செஞ்சா செய்யலன்றதையே அவங்க பேசாம, நான் உனக்கு செய்வேன், நான் உன ஆசீர்வதிப்பேன், நான் உன பாதுகாப்பேன், நான் உனக்கு எல்லாம் தந்தருமை என்ற அர்த்தத்துல தான் ஆண்டவர் அங்க எல்லாமே பேசுகிறார். அப்ப அந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் காருண்யத்தையும் தயவையும் வச்சு நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் புரிஞ்சிடும். ஏனென்றால் இந்த உடன்படிக்கை நிபந்தனை அற்ற ஒரு உடன்படிக்கை. இது இஸ்ரவேல் மக்களுக்காக, ஆபிரகாமின் சந்ததிகளுக்காக கொடுக்கப்பட்டதான ஒரு உடன்படிக்கை. இது மனிதன் மனிதனோடு செய்த ஒரு உடன்படிக்கை இல்ல, தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை. அதாவது தேவன் என்ன பண்றாருன்னா, மனுஷன் கிட்ட நீ இதை செஞ்சா நான் இதை உனக்கு செய்வேன்னு சொல்லல. அவசரம் என்ன பண்றாரு, நீ கரெக்டா காலையில் எழுந்து முறவாசல் பண்ணா, வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டா, தண்ணியை சிக்கனமா யூஸ் பண்ணா, சண்டை சச்சரவு பண்ணாம இந்த வீட்டுல சமாதானமா இருந்தா, என் வீட்டுல என்ன பண்ணல நீ குடியிருக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போடுறாரு இல்லையா. இந்த உடன்படிக்கை என்னன்னா, அப்படிப்பட்ட உடன்படிக்கை இல்லை. இந்த உடன்படிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன செய்யறன்றதை பொறுத்து அவர் உடன்படிக்கை பண்ணல, நான் உனக்கு என்ன செய்யறன்றதை பத்தி அவர் அவங்களோட ஒப்பந்தம் இடுகிறார், உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். அப்ப இந்த பகுதிகளை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும்னா, இது நிபந்தனை அற்ற உடன்படிக்கைக்குட்பட்ட பகுதிகள். இது தேவன் மக்களுக்கு இன்னும் சட்டத்தையும் திட்டங்களையும் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுக்காத ஒரு பகுதிகளாக இந்த பகுதிகள் இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 10 முன்னாடி, ஒரு 12 முன்னாடி இதே புழல் ஹை ரோட்ல நான் போயிருக்கேன், டிராவல் பண்ணி போயிருக்கேன், வண்டியில போயிருக்கேன், பைக்ல போயிருக்கேன், ஒரு சிக்னலும் கிடையாது. ஒரு சிக்னலும், ரெட் சிக்னல் இல்ல, எல்லோ சிக்னல் இல்ல, கிரீன் சிக்னல் இல்ல. நான் போயிருக்கேன் பாருங்க, ஜர்ன்னு போயிட்டே இருப்பேன், இஷ்டத்துக்கு போவேன் இஷ்டத்துக்கு வருவேன். ஆனா சிக்னல் இல்லாதபடினால நம்ம பாட்டு பறந்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், பறந்து வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா இப்போ சிக்னல் வந்துட்டது, தாராளமா நீங்க பறந்து போக முடியாது, பறந்து வர முடியாது. ஏன்னா இப்ப சட்டம் வந்துடுச்சு, இப்ப சிக்னல் வந்துடுச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆதியாகமம் 1 யாத்திராகமம் 19 வரைக்கும் சட்டம் சிக்னல் போடப்படுவதற்கு முன்பதாக இருந்த காலங்கள். இப்ப எத்தனை பேருக்கு நல்லா புரியுது, அந்த காலங்களுக்குட்பட்ட பகுதிகள் தான் இது முதலாம் உடன்படிக்கை, நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இதை ஓரளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிடும், இது எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது, எந்த பின்னணியத்தில் இது சொல்லப்பட்டது, இது யாருக்காக எப்படிப்பட்ட மக்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை நீங்க நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு குழப்பம் இருக்குங்களா, அதை லோயா தெளிவா உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, வெரி குட். இப்போ 2 உடன்படிக்கை நம்ம பார்க்க போறோம். இந்த 2 உடன்படிக்கையின் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிபந்தனைக்குட்பட்ட ஒரு உடன்படிக்கை. 2 உடன்படிக்கையின் பெயர் என்ன, சட்ட திட்டங்கள் கொண்ட உடன்படிக்கை.
ரெண்டாவது உடன்படிக்கையின் பெயர் என்ன? கட்டளைகளை உள்ளடக்கிய உடன்படிக்கை. இது எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம், சீனாய் மலை துவங்கி, அங்க சீனாய் மலையில தான் மோசே நியாயப்பிரமாணம் கட்டளை சட்டத்திட்டங்களை வாங்குறாரு. அங்க நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்ட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் துவங்கி, யாத்ராகமம் சத்தமா, லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் யோசுவா நியாயதிபதிகள் ரூத் ஒன்னு சாமுவேல், சத்தமா சொல்லுங்க, ஒன்னு ரெண்டு சாமுவேல், ஒன்னு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள், ஒன்னு நாளாகமும் ரெண்டு நாளாகமும், எஸ்ரா நெகேமியா எஸ்தர் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு ஏசையா எரேமியா எசேக்கியேல் தானியேல் ஓசியா யோவேல் அப்புறம் யோவேல் அப்புறம் யோவேல் ஆமோசா உபதியாவா யோவேல் ஆமோஸ் அப்புறம் உபதியா யோனா மீகா நாகும் ஆபகு செப்பனியா ஆகாய் சகரியா மல்கியா அப்புறம் மத்தேயோ மார்க்கு லூக்கா யோவான் யோவான் 19 அதிகாரம் வரைக்கும் இரண்டாம் உடன்படிக்கை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் துவங்கி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் முடிய இரண்டாம் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் பெயர் நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை, சட்ட திட்டங்கள் கொண்ட உடன்படிக்கை, நியாய பிரமாணங்கள் கொண்ட உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்போ இந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு தெளிவு உங்களுக்கு புரியணும், இது நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அல்ல, இது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்கள் கொண்ட உடன்படிக்கை, இது இஸ்ரவேல் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி வரலாம், அது சரி நீங்க யாத்ராகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஓகே படையேற்பாடு, ஆனா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 19 வரைக்கும் பழைய உடன்படிக்கை நீங்க சொல்றீங்களேன்னு கேட்டீனா, ஆமா, ஏசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களும் எந்த உடன்படிக்கின் கீழ் தான் இயேசு வாழ்ந்தார்? நிபந்தனைக்குட்பட்ட நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள் கொண்ட உடன்படிக்கின் கீழ் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். வேதம் எப்படி சொல்லுது வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறது? ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவர். யார் இவர்? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்கு கீழான வாழ்ந்தார்? நியாய பிரமாணம் என்ற இரண்டாம் உடன்படிக்கை என்ற சட்டத்திட்ட பிரமாணம் என்ற அந்த உடன்படிக்கின் கீழ் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? ஆகவேதான் நான் சொன்னேன், மோசே சீனாய் மலையில் யாத்ராகமம் 19 அதிகாரத்தில் கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, அங்க இருந்து இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் இல்லையா? இயேசுனுடைய அந்த மரணம், அதாவது எப்படி சொல்லலாம், சீனாய் மலையிலிருந்து சிலுவை மரம் வரைக்கும். சீனாய் மலை என்பது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம், சிலுவை மரணம் என்பது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம். அப்போ சீனாய் மலை துவங்கி சிலுவை மரம் வரைக்கும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்திலிருந்து யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் வரைக்கும் நியாய பிரமாண காலம், சட்ட திட்டத்தின் காலம், நிபந்தனைக்குட்பட்ட காலம். நிபந்தனைக்குட்பட்ட காலம்னா என்னது? நிபந்தனையற்ற காலம் நம்ம பார்த்தோம், நிபந்தனையற்ற உடன்படிக்கைன்னு பார்த்தோம். அது என்ன? நீ என்ன செய்யறதுன்னு முக்கியம் இல்லை, நான் உனக்கு எல்லாமே செய்யறேன் என்பது நிபந்தனையே இல்லாத ஒரு உடன்படிக்கை. பிள்ளைகள் நமக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பாமல், நாம் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழ்கிறோம் அல்லவா, அது நிபந்தனையற்ற ஒரு உறவு, ஒரு வாழ்க்கை. ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கிறோம்,
கொடுக்கும்போது இதை அவங்க செய்வாங்க, இதை நீங்க செய்யணும்ன்ற எதிர்பார்ப்போடு கொடுக்குறோம் பாருங்க, அது ரூல்ஸ், அது சட்ட திட்டங்கள் கொண்ட ஒரு காரியம். அவங்க செய்யறாங்களையோ செய்யலையோ, அவங்க கொடுக்குறாங்களையோ கொடுக்கலையோ, அது எனக்கு முக்கியமில்ல. நான் அவங்களை நேசிக்கிறேன், நான் அவங்க மேல அன்பா இருக்கேன், நான் அவங்களுக்கு நான் செய்வேன், நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றோம் பாருங்க, அது நிபந்தனையே இல்லாத ஒரு உடன்படிக்கை இல்லையா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நிபந்தனை, நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்ற உடன்படிக்கை தான் எது? ரெண்டாம் உடன்படிக்கை. அது எங்கே துவங்குகிறது? யாத்திராகமம் 19. எங்கே முடிகிறது? யோவான் 19. அதாவது சீனாய் மலையில் துவங்கி சிலுவை மரத்தில் முடிகிறது. இப்போ இந்த பேசேஜ் ஃபுல்லா நம்ம படிக்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வரணும். இது முழுக்க முழுக்க யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது, இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது இல்ல. புரியுதுங்களா? ஆகவேதான் இயேசு என்ன பண்ணாருன்னா, இயேசு எந்த காலத்தில் கீழ் வாழ்ந்தார்? நியாய பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தார். இப்ப இயேசு என்ன தெரியுங்களா சொல்றாரு சீஷர்களை பார்த்து, நீங்க புறஜாதி தேசத்துக்கு போகாதீங்க. என்ன சொல்றாரு? புறஜாதிக்கு இயேசு அனுப்புறார் பலர் வந்து, நீங்க போய் காஸ்பிள்லாம் சொல்லுங்க அப்படின்னு. புறஜாதினா எருசலேமை விட்டு வெளியே போகாதீங்க, இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியே போகாதீங்க. அங்க எங்கேயுமே போகாம எங்க போங்க? இஸ்ரவேல் வீட்டார் இடத்திலே போங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே போங்க. ஏன்னா இந்த உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டது? மோசையின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துவும் அவர் வாழ்ந்த 33.5 வருஷமும் எருசலேம் இஸ்ரவேலை விட்டு வெளியே போகவே இல்லை. ஏன்னா இஸ்ரவேல் மக்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையும் இஸ்ரவேல் மக்களோடு கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களும் வேறு மக்களோடு பகிர்ந்து கொள்ள கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? முழுக்க முழுக்க இயேசுவும் அவருடைய போதனைகளும் அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன கட்டளையும் இயேசுவினுடைய மரணத்திற்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை தழுவிதான் இருந்தது. இப்ப நல்லா புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை விட்டு வெளியே வரல? அவர் இஸ்ரவேலின் கடவுள்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இயேசு வந்து இஸ்ரேல் அவர் வந்தார்ல, ஆனா அவர் ஏன் இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியே வரல? ஏன் அவர் வரலன்னா, அவர் நியாய பிரமாணத்தின் கீழ் இந்த உலகத்துக்கு வந்தார், ஒரு சட்டத்திட்டத்தின் கீழ் இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசுவும் இந்த பூமியில வந்த நோக்கம் அந்த உடன்படிக்கையின் கீழ் இருந்ததான மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக வந்தாரு. அந்த மக்களோடு கூடவே அந்த உடன்படிக்கை பகிர்ந்து கொண்ட மக்களோடவே வாழ்ந்தாரு, அதோடு கூட கதையை முடிச்சார். இதுவரைக்கும் ரத்தம் சிந்தி சிலுவையில் மரிச்சார் பாருங்க, அது வரைக்கும். ஆனா இப்ப இயேசு என்ன பண்றாருன்னா, யோவான் 19 அப்புறம் பாருங்க, இயேசுனுடைய இப்ப பாருங்க, இயேசு சொல்றது மாறுது. இவ்வளவு நாள் சீஷர்களுக்கு இயேசு என்ன சொன்னாரு? யோவான் 19 முன்னாடி வரைக்கும், புறஜாதி கிட்ட போகாதீங்க, எருசலேமுக்குள்ள போங்க, அங்க அங்க மட்டும் இஸ்ரவேலுக்குள்ள மட்டும் இருங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து இப்ப அவர் மரித்து ரத்தம் சிந்தி சட்ட திட்டங்களுக்கும் நியாய பிரமாணங்களுக்கும் ரெண்டாம் உடன்படிக்கையான நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1 அதே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்போ நீங்க யூதாவில் மாத்திரமல்ல, சமாராவில் எருசலேமில் மாத்திரமல்ல, சமாராவில் சமாரியாவில் மாத்திரமல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் போங்கன்றார். இப்ப என்னாச்சு? பழைய உடன்படிக்கை, அதாவது ரெண்டாம் உடன்படிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த சுவிசேஷம் எங்கும் பரவி செல்ல ஆரம்பிக்கிறது. அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவும் நியாய பிரமாணத்தின் கீழ் தான் வாழ்ந்தார். அப்ப இந்த முழு பகுதியை நம்ம எப்படி வாசிக்கணும்னா, இது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். ஆனா இன்னைக்கு அந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் பிரமாணங்கள் கட்டளை இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கர்த்தர் இப்படி சொன்னார்ல, என்ன பண்ணி உன்னை தண்டிச்சு அடிச்சு கொல்ல போறாரு பாருன்ற மாதிரி அதுல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் பிரமாணங்களை வச்சு இன்னைக்கு நிறைய பேர் டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தெளிவாக சொல்லுகிறேன், இத்தனை சட்ட திட்டங்கள் கொண்டதான பிரமாணங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படல, இந்த சட்ட திட்டங்கள் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படல. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 வரைக்கும் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் கட்டளைகள் அத்தனையும் உலகத்துல வாழ்ற எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்படல, ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்கள் இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான்.
இது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பைபிள் வாசிக்கும் போது உங்களை நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் கஷ்டப்படுத்திக்கவே கூடாது என்ற ஒரு புரிதல் நமக்கு தெளிவாக விளங்க வேணும். அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு எழுதப்பட்டதாச்சே, அப்ப எதுக்கு பைபிள் நம்ம வாசிக்கணும் அப்படின்னு தப்ப புரிஞ்சு கூடாது. ஏன்னா இந்த இரண்டாம் உடன்படிக்கையில நிபந்தனை உட்பட்ட உடன்படிக்கையில ரெண்டு விஷயங்கள் இருக்கு. என்ன ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னா, இங்க பல உடன்படிக்கைகள் நடந்திருக்கு. எங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்திலிருந்து, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம், நிறைய பேரோட உடன்படி மோசையோடு நடந்திருக்கு, தாவீதோடு நடந்திருக்கு, பல தீர்க்க தரிசிகளோடு நடந்திருக்கு. தேவன் பேசுறாரு, நான் இதை பண்ணுவேன், நான் இதை செய்வேன், நீ இதை செஞ்சா எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நிபந்தனைக்குட்பட்ட மரியாதை தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மனுஷனோட பண்றாரு, மோசையோடு பண்றாரு, தாவீதோடு பண்றாரு, தீர்க்க தரிசிகளோடு பண்றாரு, தேசங்களோடு பண்றாரு. இப்படி பண்ணும் பொழுதெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது உடன்படிக்கல, நீ இதையெல்லாம் ஃபாலோ பண்ண நான் என்ன பண்ணுவேன், நல்லா வச்சுப்பேன். சரி, இப்ப ஏன் இந்த கஷ்டமான கடினமான சட்டத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தார், கொடுத்தது நோக்கம் என்ன, அது புரிஞ்சுக்கணும் பாருங்க. தேவன் என்னைக்குமே அன்புள்ளவர் தான், தேவன் என்னைக்குமே இரக்கம் உள்ளவர் தான். அந்த தேவன் என்ன பண்ண விரும்பினாருன்னா, அவருடைய மக்களை கிருபையினால் நடத்த விரும்பினார், அன்பினால் நடத்த விரும்பினார். நீங்க என்ன நம்புங்க, என்ன விசுவாசிச்சு நல்ல சிறப்பா வாழுங்க என்ற மாதிரி தான் அவங்களை நடத்தினார். ஆனா அவங்க அவருடைய அன்பை புரிஞ்சிக்காம முறுமுறுத்தாங்க, அவருடைய கிருபையை புரிஞ்சிக்காம அவருக்கு விரோதமாக பேசினாங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை உணராம அவிசுவாசம் அடைஞ்சாங்க. அதுதான் பைபிள் எப்படி சொல்லுது பாருங்க, வேகமாய் வாசிங்கள் பார்க்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 3:18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? ஆண்டவர் நிபந்தனையை சொல்லும் பொழுதே, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணா உனக்கு இளைப்பாறுதல், உனக்கு கானான் தேசம், உனக்கு ஆசீர்வாத வாழ்க்கை, உனக்கு நல்ல வாழ்க்கை, ஃபாலோ பண்ணலனா உனக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இல்லை. அப்போ ஒரு நல்ல பிளஸிங்ஸ், இளைப்பாறுதல் நீ பிரவேசிக்க மாட்ட, உனக்கு கிடையாதுன்னு அவர் யாருக்கு அதை சொன்னாரு, யாருக்கு அதை ஆணையிட்டு சொன்னாரா? வாசிங்க, கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா, கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா. அடுத்த வசனம், ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்துல சீனாய் மலையில கட்டளையை கொடுத்தாரு, என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 ஆண்டவர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் மக்கள் கிட்ட பாலும் தேனும் ஓடுகிற இளைப்பாறுதல் கொண்ட நலமும் விசாலமான தேசத்தை நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு கொடுக்க போறேன். அங்க ஏதாச்சும் ரூல்ஸ் சொன்னார் ஆண்டவர்? எங்க யாத்திராகமம் 3 பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், நீங்க இதெல்லாம் செஞ்சா நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்றாரு, உன் கூக்குரல் நான் கேட்டேன், ஆபிரகாமோடு நான் செஞ்ச உடன்படிக்கை நான் என்ன பண்ண, நினைவு கூர்ந்து நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கறேன்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து நான் உனக்கு எல்லாம் கொடுக்கறேன்னு சொன்னாலும், எங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3 அவர் சொன்னாலும், கவனிங்க, இப்போ யாத்திராகமம் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 அதிகாரம் வரைக்கும் இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் சொன்னதை விசுவாசிக்க மாட்டாங்களாம். புரியுதுங்களா? நான் உனக்கு பண்றேன், நான் உனக்கு செய்யறேன், நான் உனக்கு தரேன், இவ்வளவு விஷயத்த சொன்னாலும் அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்களாம், கீழ்ப்படியவே இல்லையா, விசுவாசிக்கவே இல்லையா. இதெல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைச்சிருமா? இன்னைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், நீ கட்டாத வீடுகளை ஆண்டவர் உன்னை கொடுப்பார். வாடகை வீடு தான் இருக்கும், ஆனா வசனம் என்ன சொல்லும், கட்டாத வீடுகளை உனக்கு கொடுப்பார். ஏழ்மலை தனத்தில் தான் இருக்கும், ஆனா கர்த்தர் உனக்கு நட்டாத தோட்டத்தை கொடுப்பார். நிறைய பேர் ஆமேன்னு சொல்லுவாங்க, ஆனா மனசுக்குள்ளே ஒரு நாளும் விசுவாசிக்கவே மாட்டாங்க. நமக்கு ஒரு குடிசை கிடைச்சாலே போதும், நமக்கு ஒரு பெரிய கட்டாத வசதியான பெரிய வீடா. இந்த பிரச்சனை தான் அங்க நடந்துச்சு. ஆண்டவர், நான் உன் மேல அனுபவிச்சிருக்கேன், என் கிருபையினால உன்னை நடத்த நான் விரும்புறேன். ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அன்பினால நடத்துறதுக்கு அவரை விசுவாசிக்காம கீழ்ப்படியாம பைபிள் சொல்லுது முரட்டாட்டம் பண்ணாங்களாம். சில நேரத்தில் பாருங்க, நம்ம பசங்களுக்கு
நீ வந்து நான் உனக்கு வண்டி எடுத்து தரேன், நான் உனக்கு அதை செஞ்சு தரேன், இதை பண்ணி தரேன் அப்படின்னு எதனால சொல்வோம்னா, பிள்ளைங்க மேல வச்ச அன்பின் அடிப்படையில் நம்ம சொல்வோம். ஆனா நம்ம பாருங்க, அந்த பிள்ளைங்களை குறித்து பெரிய பெரிய கனவுகள் மனசுக்குள்ள வச்சிருப்போம், பிள்ளைகளை குறித்து பெரிய பெரிய ஆசைகள் மனசுக்குள்ள வைப்போம். ஆனா சில நேரத்தில் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்கள் நம்ம மனசை உடைக்கும். இப்ப இதுவரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அன்பின் அடிப்படையில் எல்லாமே செய்யணும் நினைப்போம் பாருங்க. இப்ப சில முரட்டுத்தனம் பண்ணும் பொழுது அதுங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக, ஒரு பாடத்தை புகுட்டோன்றதுக்காக, நீ பரீட்சையில நல்ல மார்க் வாங்கினாதான் நான் உனக்கு வண்டி எடுத்து கொடுப்பேன், நீ டேடி மம்மிக்கு பிடிச்ச மாதிரி நீ உபை பண்ணதான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். எப்போ சொல்வோம்னா, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிள்ளைங்க நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு இருந்தா ரூல்ஸை போட மாட்டோம். ஆனா முரட்டாட்டம் பண்ணும் பொழுது, கீழ்படியாம இருக்கும் பொழுது, நம்ம வேதனையான ஒரு விஷயங்களை செய்யும் போது என்ன பண்ணுவோம், நீ இப்படி இருந்தா நான் உனக்கு அதை செய்வேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும் என்பதற்காகவே நம்ம சொல்வோம். ஆண்டவரும் இங்க அப்படிதான் உங்களுக்கு சொல்றார். இப்ப பாருங்க, அவங்க முரட்டாட்டம் பண்ணி கீழ்படியாம அவிசுவாசம் பண்ணதுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ இதெல்லாம் செஞ்சா நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன்ற மாதிரி ஒரு இடத்துல அங்க வர்றார். அப்ப மக்கள் என்ன சொல்றாங்களா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24:7 வேகமா வாசிங்க. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான், அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கவனிங்க, யாத்ராகமம் 3 மக்கள் கிட்ட தேவன் என்ன சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விசுவாசிக்கல, கீழ்படியில கலகம் பண்ணி முரட்டாட்டம் பண்ணாங்க. சனத்தில் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டோம், செய்யணும்னு ஆசையா இருப்போம், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு. ஆனா சில சினிமிஷெல்லாம் பண்றோம் சில நேரத்தில். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அதுங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணுவோம், சில விஷயங்களை சொல்லி கொடுப்போம். ஆனா அன்பு மாறாது, பாசம் மாறாது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உடன்படிக்கின் ஷரத்துக்களை வாசிக்கிறாரு. நீ இப்படி எல்லாம் பண்ணா உனக்கு இதெல்லாம் நான் செய்வேன், இதெல்லாம் செஞ்சா நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன். நம்ம சொல்றோம்ல சில நேரத்தில், பிளஸ் டூல இவ்வளவு மார்க் எடுத்தா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், காலேஜ்ல இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்துல நீ படிச்சு முன்னேற்றம் அடைந்தா நான் உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன் சொல்லுவோம் பாருங்க. அது மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னோம். இப்ப ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டத்திட்டங்களை வாசித்த உடனே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் சொன்னபடியே செஞ்சு கீழ்படிந்து நடப்போம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே எவ்வளவு பர்ஃபெக்ட் ஆனால் தெரியுமா, ஆண்டவர் வந்து சட்டமே கொடுக்காம உனக்கு கானான் தேசத்தை ஃப்ரீயா கொடுப்பனால இவங்க என்ன பண்ணலையா, கீழ்படியலையா, அதனால மாசிச்சோம். நான் உனக்கு என் அன்பின் அடிப்படையில் நான் கொடுக்கறனால என்ன பண்ணல, கீழ்படியில விசுவாசிக்கல. அப்ப நீ உன் முயற்சியின் அடிப்படையில் வான்ற மாதிரி ஆண்டவர் சொன்ன, இப்பவும் மக்கள் என்ன சொல்றாங்க, கீழ்படிவோம், கர்த்தர் சொன்ன மாதிரியே செய்வோம் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா பாருங்க, இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ரூல்ஸ் சொல்றது, செஞ்சா நிச்சயமா கிடைக்கும், செய்யலனா நீ நாசமா போயிடுவன்ற மாதிரி எப்படி வருது பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 27:26 வாசிங்க. இந்த நியாய பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். அப்போ ரூல்ஸ் எல்லாம் வாசிச்சாச்சு, மக்கள் சொல்றாங்க நாங்க செஞ்சிருவோம்னு. இப்ப அடுத்தது ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஆணவர், செஞ்சா தப்ப செய்யலனா சபிக்கப்பட்டவன். இப்ப செஞ்சாங்களா இல்லையான்னு பாத்துலாமா, என்ன பண்ணாங்களான்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32:9 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் அன்பின் அடிப்படையில் எல்லாம் தருவேன்னு சொன்னால இந்த மக்கள் என்ன பண்ணல, வணஞ்சு கொடுக்கல, ஒபே பண்ணல, கீழ்படியில விசுவாசிக்கல. இப்ப ரூல்ஸ் கொடுத்தோம் பார்த்தாச்சு, நிபந்தனை சட்டத்திட்டத்தை போட்டு பார்த்தாச்சு, நீ இதெல்லாம் ஒபே பண்ண நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இந்த தேசத்தை சுதந்திரத்தை நான் கொடுவேன். இப்படி சொன்னாலும் அவங்க என்ன பண்ணலையா, அதுக்கும் ஒபே பண்ணலையா. இப்ப கர்த்தர் சொல்லிட்டார் ஸ்டேட்மெண்ட், வணங்கா கழுத்து இதுங்களுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. சில நேரத்தில் பாத்தீங்களா, சொல்லி திட்டி பார்த்தா அவன் கேட்பானா, கேட்க மாட்டான்,
சரி, திட்டி பார்த்து கேட்கல, அடிச்சு பார்த்தா கேட்பானா, அதுக்கும் கேட்க மாட்டான். சரி, அதுதான் வேலைகள். கொஞ்சி பார்த்தா கேட்பானா, அதுக்கும் மாற மாட்டான். சில நேரத்தில் அவனை கொஞ்சி பார்த்தாச்சு, செல்லம் கொடுத்து பார்த்தாச்சு, அன்பா சொல்லி பார்த்தாச்சு, திட்டி பார்த்தாச்சு, அடிச்சு பார்த்தாச்சு, எதுக்குமே அவன் ஒபே பண்ண மாட்டான். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, அந்த கதைக்கு வந்துட்டாங்களா இவங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்கள் எதுக்குமே ஒபே பண்ற மாதிரி இல்லை. ஆகவேதான் இந்த மக்கள் இப்படிப்பட்டவர்கள் என்பதுபடினால்தான் சட்டங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் சட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு? நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன், இவங்கெல்லாம் ஒபே பண்ணி அதில் தேர்ந்து ஜெச்சிருவாங்கன்றதுனால கொடுக்கப்படலை. உன்னால் ஒபே பண்ணவே முடியாதுன்னா நீ காட்டுப்பாருன்றதுக்காக தான் கொடுத்தாரு. ஆனால் அதனால் ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்னாடி நீதிமான் ஆகவே இல்லைன்னு பைபிள் தெளிவாக போதிக்குது. அப்போ இன்றைக்கு நல்லா தெளிவாக புரியணும், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் துவங்கி யோவான் சுவிசேஷம் புஸ்தகம் 19 அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இரண்டாம் உடன்படிக்கை, நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை, சட்டத்திட்டங்கள் கொண்ட உடன்படிக்கை, அது 100% இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அது ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு தெளிவா சொல்லிட்டேன். அவர் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு விரும்பினார், கானான் தேசம் என்ற சுதந்திரத்தை கொடுக்கணும்னு விரும்புறா, ஒபே பண்ணல, விசுவாசிக்கல, கீழ்படியில, ஃப்ரீயா கொடுக்கலன்னு சொன்னா தானே நீ ஒபே பண்ண மாட்டேன். சில பேர்லாம் பாருங்களேன், ஃப்ரீயா கொடுத்தா அதனுடைய வேல்யூ தெரியாது. அல்லேலூயா. ஃப்ரீயா கொடுத்த என்ன தெரியாது. இன்னைக்கு கூட நான் ஒரு புக் அழகா எழுதி, உங்க வாழ்க்கையை வளமாக்குவது எப்படின்னு ஒரு ஃப்ரீயா ஒரு புக், ஒரு புக்கை நான் எழுதி எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா கொடுத்தேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நல்லா தான் கீது. ஓ, ஐயா எழுதிக்கிறாரா? வாசிக்கலாம், ரெண்டு பப்பேர் வாசிப்பீங்களா? அப்புறம் அது தூங்கினே இருக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த புத்தகத்தின் விலை 75 ரூபாய். தூங்கவா விப்பீங்க நீங்க? ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், ஒட்டு மொத்தம் படிச்சு முடிச்சிருவீங்க. ஆனா ஆண்டவருடைய நோக்கம்னா அவங்களை படிக்க வைக்கணும். ஃப்ரீயாவும் கொடுத்து பார்த்துலாம், காசு கொடுத்தோம் பார்க்கலான்ற மாதிரி தான் அங்க நடந்தது மேட்ரு. ஆனா இவங்க தேவனுடைய நோக்கம் என்ன? என் பிள்ளைங்க என் அன்புக்குள்ள வாழணும், இதுதான். ஆனா ஆண்டவர் ஃப்ரீயா கொடுத்துறேன்னு சொன்னாலும் ஒபே பண்ண மாதிரி தெரியல, ஆண்டவர் ரூல்ஸ் போட்டாலும் ஒபே பண்ண மாதிரி தெரியல. இப்போ கவனிங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ண, உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 1 துவங்கி 14 வசனம் முடிய, ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆசீர்வாதம். உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து அதிகாரம் முடிய, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா சாபம். இப்ப பாருங்க, நிபந்தனையை ஃபாலோ பண்ண என்னது? ஆசீர்வாதம். ஃபாலோ பண்ணலனா என்னது? சாபம். அப்போ யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் துவங்கி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் வரைக்கும் இதுதான் இருக்கும் பைபிள். என்ன இருக்கும்? இதனை செஞ்சா நான் உனக்கு, அதனாலதான் பாருங்க இன்னி கூட நிறைய பிரசங்கர்கள் சொல்வாங்க, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டது, ஆண்டவர் நமக்கு தர ஆசீர்வாதங்களா நிபந்தனைக்குட்பட்டது சொல்வாங்க. கேட்டிருக்கீங்களா? அது எங்கிருந்து எடுத்து பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 19 இருந்து யோவான் 19 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க சொல்றது கரெக்டு தான். ஏன்னா பைபிள் அப்படிதான் இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாமே எதுக்குட்பட்டது? நிபந்தனைக்குட்பட்டு. நீ இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்வேன், நீ இதை பண்ணா நான் உனக்கு இதை பண்ணுவேன், அப்படிதான் அந்த சட்டங்கள் இருந்துச்சு. நான் இப்ப முன்னாடியே சொல்லிட்டேன், இது யார்? இந்த யாத்ராகமம் 19 அதிகாரம் துவங்கி யோவான் 19 அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் சட்ட திட்டங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா? நமக்கு கொடுக்கப்பட்டதா? புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டதா? கிடையவே கிடையாது. இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அது நமக்கு வேணும். ஏன் வேணும்னா, அந்த யாத்ராகமம் 19 இருந்து யோவான் 19 வரைக்கும் ரெண்டு மேட்ரு இருக்கு. என்னன்னா, செஞ்ச ஆசீர்வாதம், செய்யலனா சாபம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அந்த வாக்கு தத்தங்கள் பிரமாணத்தில் இருந்த சாபத்தை எல்லாம் அவர் மேல ஏத்துக்கு, அந்த யாத்ராகமம் 19 இருந்து யோவான் 19 வரைக்கும் செஞ்சா வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மேல் அவர் கொடுத்து விட்டார். கலாத்தியரின் புஸ்தகம் 3 அதிகாரம் 13 வசனம், கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி. பழைய ஏற்பாட்டில் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டிருக்கு. யார் சபிக்கப்பட்டவன்? சட்ட திட்டங்களை கீழ்படியாதவன் சபிக்க. இப்ப வாசிச்சோம் இல்லையே, நம்ம தானே வாசிச்சோம், நம்ம உபாகமம் 27:26 என்ன வாசிச்சோம்? நிறைவேற்றின ஆசீர்வாதம், நிறைவேற்றலன்னா அவன் யாரு?
சபிக்கப்பட்டவன். அப்ப கவனிங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, அவன் சபிக்கப்பட்டவன், அவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. இப்ப இயேசு என்ன பண்ணாருன்னா, அந்த நியாய பிரமாணத்தை கீழ்படிஞ்ச ஆசீர்வாதம், கீழ்படினா சாபம். இப்ப மனிதர்கள் மேல் சாபம் வர இருந்தது, அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி, நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தில் எழுதி இருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. கவனிங்க, இயேசு கிறிஸ்து அந்த ஆபிரகாமின் சந்ததி என்ற இஸ்ரவேல் மக்கள் மேல இருந்த அந்த சாபத்தை எல்லாம் எடுத்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். யார்? நம்ம யாரு? புறஜாதிகள், எல்லா மனு குலத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணுன்றதுக்காக வேதம் தெளிவாக போதிக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரா? சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு. என்ன சாபம்? என்ன நியாய பிரமாணம் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு? யாத்திரகமா 19 இருந்து யோவான் 19 வரைக்கும் நியாயப்பிரமாண சாபம், அதாவது செய்யலனா சாபம். அந்த சாபம் ஒட்டுமொத்த சாபத்தையும் உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நியாயப்பிரமாண சாபத்தையும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டு அந்த சாபத்திற்கு நம்ம எல்லாம் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இப்போ நியாயப்பிரமாண ஆசீர்வாதம் வரணும்னா நான் யாருக்குள்ள வரணும்? ஆபிரகாமின் பிள்ளையா வரணும். நியாயப்பிரமாண ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னா நான் யூத கோத்திரத்துல பிறந்திருக்கணும். நியாயப்பிரமாண ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னு சொன்னா நான் இஸ்ரவேல் மனுஷனா இருக்கணும். ஆனா நான் இஸ்ரவேல் எனக்கு கிடையாது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். நான் இயேசுவை விசுவாசிச்ச உடனே என்னென்ன பண்ணிட்டாருன்னா, ஆபிரகாமின் பிள்ளையா மாத்திட்டார். இயேசுவை நான் விசுவாசிச்ச உடனே என்னை ஆபிரகாமின் சந்ததியாக இயேசு கிறிஸ்து மாற்றிவிட்டபடினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமே வைக்கப்பட்ட சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும், சாபத்தை எல்லாம் தான் மேல எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதத்தை எல்லாம் விசுவாசிக்கிற யூதர்களுக்கு அல்ல, புரிஞ்சுக்கோங்க, விசுவாசிக்கிற இஸ்ரவேலர்களுக்கல்ல, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாரா? அப்ப நீங்க ஃபுல்லா வாசித்தா உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், இஸ்ரேல் மக்களுடைய ஆசீர்வாதம், யூத மக்களுடைய ஆசீர்வாதம்லாம் நம்ம மேல வந்து அந்த மக்களுக்கு வர வேண்டிய சாபம் எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக மாறி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காளிகளாக மாறிவிட்டோம். ஆகவேதான் யாத்ராகமம் 19 இருந்து யோவான் 19 வரைக்கும் நமக்கு வேணும். எதுக்காக வேணும்? அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம்லாம் எனக்கு. சில நாட்கள்ல நம்முடைய 1 மெசேஜ ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு. அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு, எங்க சர்ச்சிலையும் 1 வாக்கு தத்துவம் கூட்டம் நடக்குது, நீங்களும் வாக்கு தத்துவ செய்தியை வந்து யூடியூப்ல போறீங்க, நான் பாக்குறேன், எங்க சர்ச்சில் எங்க பாஸ்டர் வாக்கு தத்துவத்தை சொல்லும் போது நிபந்தனையோட தான் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீ இதை ஃபாலோ பண்ணா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, இதை நீ நிறைவேற்றினா ஆண்டவர் உன்னை உயர்த்துவாரு. ஆனா நீங்க பேசும்போது நிபந்தனையே இல்லாம சொல்லி கொடுக்குறீங்களே. அப்ப நான் அவருக்கு தெளிவா சொன்னேன், நிபந்தனை சட்டத்திட்டம் ரூல்ஸ் எல்லாமே யாத்திராகமம் 19 இருந்து யோவான் 19 வரைக்கும் அது நமக்கு கொடுக்கப்படல, அது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வாக்கு தத்தத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். இப்ப பாருங்க, நம்ம வாக்கு தத்தம் எங்கிருந்து எடுக்கிறோம்? யாத்திராகமம் 19 இருந்து யோவான் 19 இருக்கக்கூடிய எல்லா ஏசையா இறைமையா இதுல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. இப்ப இந்த வாக்கு தத்துவம் எல்லாம் யாருக்கு வந்து பழிக்கும்னா, கீழ்படிஞ்சா பழிக்கும், கீழ்படியலனா பழிக்காது. இப்ப அது யாருமே கீழ்படியல, பழிக்காம போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து கீழ்படிஞ்சு சாபத்தில அவர் மேல ஏற்றிக்கொண்டு நான் இயேசுவை விசுவாசிச்சதுனால ஆசீர்வாதத்துல நம்ம மேல கொடுத்துட்டாரு. இப்போ வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் நம்ம மேல பழிக்கிறதுக்கு நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே போதும். அததான் கலாத்தியர் புத்தகம் 3:14 வாசிங்க. கலாத்தியர் 3:14,
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான, இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டான, யூத மக்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமா நம்மெல்லாம் புறஜாதி. நான் யூதன் கிடையாது, நான் புறஜாதி, நம்ம புறஜாதி. புறஜாதியாகிய நமக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை, ஆவியானவர் சொன்ன வாக்கு தத்தங்களை, வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும், நாம் இப்ப அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் ரூல்ஸ கை கொண்டு, நியாயப்பிரமான சட்டத்திட்டங்களை கை கொண்டு பெற்றுக்கொள்ளலையா? வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. இப்போ வாக்கு தத்தங்களை நிபந்தனையின்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசிச்சு விசுவாசி தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் நான் பிரசங்கம் பண்ணும் போது ரூல்ஸ பிரசங்கம் பண்ணாம ஃபைத்த பிரசங்கம் பண்றேன். ஏன்னா ரூல்ஸ ஃபாலோ பண்ணி என்ன பண்ண முடியாது, வாக்கு தத்தத்தை பெற முடியாது. ஏன்னா அது செல்லாம போயிடுச்சு. இப்ப வாக்கு தத்தம் எப்படி பழிக்கும்னா, ரூல்ஸ ஃபாலோ பண்ணி இல்ல, விசுவாசத்தின் மூலமா இதான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிச்சு தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும்னு வேத புஸ்தகம் தெளிவாக போதிக்கிறது. சரி, முடிச்சிடுறேன். அப்போ ரெண்டாம் உடன்படிக்கை தேவன் மனிதனோடு செய்தார், மனுஷன் அதை ஃபாலோ பண்ணல, அப்ப அவனுக்கு அது சாபமா போயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து சாபத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆசீர்வாதமா நமக்கு மாற்றி கொடுத்துட்டார். இப்போ அந்த நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்து விட்டது. நியாயப்பிரமாணம் எங்க ஆரம்பிச்சது? யாத்திராகம 19 ஆரம்பிச்சு யோவான் 19 சிலுவை மரத்திலே அது முடிந்து விட்டது. நேரம் அதிகமா இல்ல, வசனத்தை நான் அப்படியே சொல்றேன். கொலோசரின் புஸ்தகம் 2:14 சொல்லுகிறது, வேகமாய் வாசிங்கள். 2:14, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளை சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்போ ரெண்டாவது, முதலாவது உடன்படிக்கை யாத்திராகமம் 19 முடிஞ்சிச்சு, ரெண்டாம் உடன்படிக்கை யாத்திராகமம் 19 சீனா மலையில ஆரம்பிச்சது. எங்க முடிஞ்சது? இயேசு ரத்தம் சிந்தினார் அல்லவா, அந்த இடத்துல யோவான் 19 இந்த நியாயப்பிரமாணம் சட்டதிட்டம் என்ற நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை முடிவு வந்து விட்டது. எப்படி முடிவு வந்துச்சா? வேகமா வாசிங்க, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5:18 மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, நியாய பிரமாணம் ஒழியாதான், சட்டத்திட்டம் ஒழியாதான், யாருமே ஒழிக்க முடியாதான். இயேசு சொல்றாரு வானபூமி ஒழிஞ்சாலும் இது ஒழியாது. எப்ப ஒழியுமா? நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராச்சும் நிறைவேற்றிட்டாங்கன்னா ஒழிஞ்சிரும், நிறைவேற்றலனா ஒழியாது. புரியுதுங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா சட்டத்திட்டங்கள், 10 அந்த 10 613 கட்டளையா பெருசாக்குனாங்க. இதுல எல்லாரும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணது யாருமே இல்லையா? ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஒழிஞ்சிரும், ஃபாலோ பண்ணலனா வானபூமி ஒழிஞ்சாலும் இது ஒழியாதுன்றார். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஏன் வந்தாரா? இயேசுவே சொல்றாரு பாருங்க, வாசிங்க அதே மத்தேயு 5:17 வாசிங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும், இயேசு சொல்றாரு நியாய பிரமாணத்தை ஆனாலும், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு சொல்றாரு நிறைவேற்றவே வந்தேன், நிறைவேற்றவே வந்தேன். ஏன் நிறைவேற்ற வந்தார்? இப்பதானே வாசிச்சோம், நிறைவேற்றின என்ன ஆகும்? நியாய பிரமாணம் சொல்லுங்களே ஒழிஞ்சிரும். அப்ப ஏன் நிறைவேற்றினாரு? ஒழிக்கிறதுக்காகவே நிறைவேற்றினாரு. அப்ப இயேசு இந்த உலகத்துல வந்து ஃபாலோ பண்ணி நிறைவேற்றி என்ன பண்ணிட்டாரு? நியாய பிரமாணம் நிபந்தனைக்குட்பட்ட சட்டம் என்ற அந்த ரெண்டாம் உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்தார். இப்போ நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது புரிஞ்சுக்கணும், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19 யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேசேஜ் நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை, அது எனக்கல்ல, அது இஸ்ரவேல் மக்களுக்கு.
அதில் இருக்கக்கூடிய சாபமும் என் மேல வந்து நாகாது, பழிக்காது. ஆனா அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என் மேல வந்து பழிக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை செஞ்சு முடிச்சாரு. இப்போ அந்த ஆசீர்வாதம் என் மேல பழிக்கணும்னா நான் விசுவாசிச்சு நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இந்த இந்த விஷயங்களை நீங்க வாசிக்கும் பொழுது தெளிவா உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிடும். என்ன புரிஞ்சிடும்னா, இந்த அதிகாரம் இந்த வசனம் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து எழுதப்பட்டதுன்னு இப்ப எத்தனை பேருக்கு நல்லா புரியுது. இப்பொழுது மூன்றாவது உடன்படிக்கை. மூன்றாவது உடன்படிக்கை எங்கே துவங்குகிறது? சிலுவை மரத்திலே. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரத்திலிருந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும், ஸ்டில் நவ், இந்த நிமிஷம் வரைக்கும். என்ன உடன்படிக்கை? மூன்றாம் உடன்படிக்கை. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் துவங்கி வெளிப்படுத்தல் 22 நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது கண்டினியூ ஆகுது. என்னைக்கு வரைக்கும்? இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை, மூன்றாம் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் பெயர் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் வாழ்றது புதிய உடன்படிக்கை. அப்ப நமக்காக எழுதப்பட்டது, நமக்காக மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரைக்கும் எல்லாருமே நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பேசேஜா அது இருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த பேசேஜ் என்ன போதிக்குதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கைன்னா, கடவுள் மனிதனோடு செய்த உடன்படிக்கை இது கிடையாது. புரிஞ்சுக்கணும் நல்லா. முதல் உடன்படிக்கை ஆதியாகமம் 1 அதிகாரத்தை துவங்கி யாத்திராகமம் 19 அதிகாரம் வரைக்கும் முதல் உடன்படிக்கை யார் யாரோடு செஞ்ச உடன்படிக்கை? தேவன் மனுஷனோடு செஞ்ச உடன்படிக்கை. தேவன் கரெக்டா இருக்காரு, மனுஷன் ஃபாலோ பண்ணல, இருந்தாலும் பழிச்சுது. ஏன்னா அதுக்குள்ள நிபந்தனை கிடையாது. புரியுதா? இப்ப இரண்டாம் உடன்படிக்கை யாத்திராகமம் 19 துவங்கி யோவான் 19 வரைக்கும் இந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? தேவன் மனுஷனோடு செஞ்ச நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை. மனுஷன் எல்லாம் செஞ்சினா உம்மல லைஃப்ல பிளஸிங்ஸ் வரும், செய்யலனா சாபம் வரும். புரிஞ்சுதுங்களா? மனுஷன் யாருமே செய்யல, சாபம் தான் வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை தம்மேல எடுத்துக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். புரியுதுங்களா? இப்ப மூணாவது உடன்படிக்கை. இந்த மூணாவது உடன்படிக்கை யார் யாரோடு செய்யப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்மளோடு செய்யல. அல்லேலூயா. தேவன் மனுஷனோட செய்யல, தேவன் தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஹவுஸ்ல ஒரு டெனன்ட், ஒரு ரெண்டு பேருக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஒருத்தர் அந்த அக்ரிமெண்ட்ல உண்மையா இல்லானாலும் என்ன ஆயிடும்? உடன்படிக்கை உடைஞ்சு போயிடும், முறிஞ்சு போயிடும். இப்ப கவனிங்க, இந்த புதிய உடன்படிக்கை முறிஞ்சு போகாது. இந்த புதிய உடன்படிக்கை உடைஞ்சு போகாது. ஏன் தெரியுங்களா? இது தேவனும் மனுஷனும் செய்யல, இது தேவனும் தேவனும் செஞ்சது, கடவுளும் கடவுளும் செஞ்சது. இப்போ ஒரு கேள்வி வரும், அப்படி எங்கேயா வசனம் இருக்கு? அப்படி எங்கேயா வசனம் இருக்கு? கடவுளும் கடவுளும் செஞ்ச மாதிரி வசனம் இருக்கு? தெளிவா சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 100% தேவனாய் வந்தார். ஆமீன் சொல்லி ஒத்துக்கிறவங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவகுமாரன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை அவர் தேவன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தேவன். அப்ப இயேசு கிறிஸ்து 100% யாரை வெளிப்படுத்துகிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? தேவனை வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து 100% மனிதனாய் இருக்கிறார். ஆகவே தான் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, மனுஷகுமாரன். 100% கடவுளை வெளிப்படுத்துகிறவரும் யாரு? தேவனை வெளிப்படுத்துற ஒரு இயேசு தான். 100% மனுஷனை வெளிப்படுத்துற யாரு? இயேசு கிறிஸ்து தான். கவனிங்க, 100% கடவுள், 100% மனிதன். சொல்லுவாங்க இல்லையா, கடவுள் பாதி மிருகம் பாதி. இயேசு கிறிஸ்து கடவுள் பாதி மனுஷன் பாதி. எதிர்மறை நல்லா புரியுது. கடவுள் பாதி மனிதன் பாதி என்ற இந்த தெய்வீக ஆழ்தத்துவம் சிலுவையில் ரத்தம் சிந்தி தொங்குகிறது. அல்லேலூயா. இப்போ ரத்தம் சிந்தித்தும் உடன்படிக்கைய சொல்லும் போது நிறைய நான் பேசியிருக்கேன், அது ரத்தம் சிந்துதலோடு சம்பந்தப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துல கவனிங்க, 100% கடவுளாக தொங்குகிறார், 100% மனிதனாக தொங்குகிறார். அப்படி தொங்கும் பொழுது அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது அவர் சிந்திய ரத்தத்தின் மூலமாக.
அல்லேலூயா. என்ன பண்றாருனா, தேவன் என்ன சொல்றாருனா, மனுஷனே நான் உனக்காக எல்லாமே செய்யறேன் அப்படின்றார். எந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து சொல்லல, மனுஷகுமாரன இயேசுவ பார்த்து சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப ரெண்டு ரெண்டு தேவனும் மனுஷனும் அங்க இணைக்கப்படுறாங்க. இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம எவ்வளவு சிறப்பா இருக்கிறோன்றதை வச்சு இந்த உடன்படிக்கை ஓடாது. அவர் எவ்வளவு சிறப்பா இருக்கிறாரோ அதை வச்சுதான் உடன்படிக்கை ஓடும். இப்ப இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, ரத்தம் சிந்தி மரித்து இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த உடன்படிக்கை செஞ்ச அந்த ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ரசத்தை முன்னாடி வச்சு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான், இதை புசிக்கிறவன் பிழைத்திருப்பான், இதை புசிக்கிறவனுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ரசத்தை பானம் பண்ணுகிற, இயேசு கிறிஸ்துனுடைய மாம்ச சரீரத்திற்கு அடையாளமா இருக்கக்கூடிய அப்பத்தை புசிக்கிற நாம் அத்தனை பேருமே அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாகவே நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறதுனால, கவனிங்க, அவர் செஞ்சார்ல, அவர் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார்ல, ஏன் கூட ஏற்படுத்தல, அதனால அந்த உடன்படிக்கை என்ன ஆகாது, டேமேஜ் ஆகாது. இந்த உடன்படிக்க வாபஸ் வாங்க முடியாது. ஏன்னா உண்மையுள்ள தேவனும் உண்மையுள்ள மனுஷனும் ஆகிய பிதாவும் இயேசுவும் தேவனும் மனுஷனும் செய்து கொண்ட உடன்படிக்கை. இப்ப இந்த உடன்படிக்கை நான் நம்பி விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டதுனால அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டேன். அல்லேலூயா. பிள்ளைங்க நல்லா பாருங்க, உங்க பிள்ளைங்க லேண்ட் வாங்கல, நீங்க வாங்கினீங்க. உங்க பிள்ளைங்க வீடு கட்டல, நீங்க கட்டினீங்க. உங்க பிள்ளைங்க சமைக்கல, நீங்க சமைக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க சம்பாதிக்கல, நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க விரல நகத்துல அழுகுபடாம எல்லாமே அனுபவிக்குதுங்க. எதனால? உறவுனால. பிள்ளை என்ற உறவுனால. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்போ ஒரு அப்பா நல்லா இருக்கிற வரைக்கும் யாரு நல்லா இருப்பா? பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதுதான் நான் சொல்றேன், இயேசு அப்பா உயர்ந்தவரா இருக்கிற வரைக்கும் நம்ம உயர்ந்துதான் இருப்போம். இயேசு அப்பா நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா தான் இருப்போம். இயேசு அப்பா பரிசுத்தரா இருக்கிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமா தான் இருப்போம். ஏன்னா இந்த உடன்படிக்கை உறவின் உடன்படிக்கையா மாறிடுச்சு. ஆகவேதான் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12:12 என்ன சொல்றாருன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அடிமை என்ற அந்தஸ்து கொடுக்கல. சத்தமா சொல்லுங்க, பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தையே கொடுத்துட்டாரு. இப்ப நான் இந்த உடன்படிக்கையில தேவனுடைய மகனா மக்களை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10:19 வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க பைபிள் வாசிக்கும் போது எப்படி தெரியுமா வாசிக்கணும்? இதில் இருக்கக்கூடிய சாக்கியங்களுக்கு நான் பாத்திரவான். ஏன்னா என் தகுதினால் இதை வரல. நீங்க பாருங்க, யோவான் 19 வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கும் போது நீங்கள் பரிசுத்தவான்கள் பைபிள் சொல்லும், நீங்கள் நீதிமான்கள் பைபிள் சொல்லும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் சொல்லணும். நீங்க யோசிப்பீங்க, நான் என்ன நல்லது செஞ்சேன்? நான் நல்லதே செய்யல, ஆனா நல்லவருக்கு பிள்ளையா நான் விசுவாசி பறந்த அவ்வளவுதான் நான் நன்மை செஞ்சேன். நல்லவர் நம்பி விசுவாசித்த அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இந்த ஆசீர்வாதம் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுக்கு தர்பூசணி வாங்கிட்டு போறீங்க, பெரிய தர்பூசணி, நல்ல பிள்ளைங்களாம் பார்க்குது, முறைக்க முறைக்க அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு நீங்களும் உங்க பண்ணாட்டி, டாடி சாப்பிட்றீ 2 ஸ்லைஸ், நானும் குறைச்சு குறைச்சு சாப்பிடுவீங்களா? தர்பூசணி நான் வாங்கிட்டு போனா அது எனக்கு மட்டும் இல்லை, என் குழந்தைகளுக்கும் சேர்த்துதான். அதுதான் பைபிள் சொல்லுது, வேதம் தெளிவாய் போதிக்கிறது. நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, அந்த வீட்டில் பிறந்ததுனால எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாமே. அப்போ நான் செஞ்சு எந்த பிளஸிங்ஸும் பெற்றுக்கொள்ளல, விசுவாசிச்சு அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால எல்லா ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. இப்ப இதை புரிஞ்சு இந்த அப்பாவுடைய கனெக்ஷனுக்குள்ள நீங்க இருந்துட்டாலே நான் சொல்றேன், தூய்மையா வாழ்ந்துருவீங்க. அப்போ நீங்க இப்படி யோசிக்கலாம், அப்போ வந்து நான் ரொம்ப ரைட் பர்சனா வாழணும்னு அவசியம் இல்லையா, நான் இப்படி யோகியமா வாழணும்னு அவசியம் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், கனெக்ஷன்ல இருந்தீங்களானே நீங்க ரொம்ப ரைட் பர்சனா மாறிடுவீங்க. அப்போ நீங்க புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல யோவான் 19 துவங்கி வெளிப்படுத்தல 22 வரைக்கும் சில வசனங்களை வாசித்து நீங்க விசனமாயிடக்கூடாது. அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, கனெக்ஷன்ல இல்லாதவங்களுக்கு. இப்ப பாருங்க யோவான் எப்படி சொல்றாரு, வேகமா வாசிங்க, முடிச்சிடுறேன்.
யோவன் எப்படி சொல்றார்? 1 யோவான் 3:6 வாசிங்க. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிற எவனும் அவரை அறியவும் இல்லை. என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளையா என் குடும்பத்துல பிறந்து ஏன், அதுதான் கனெக்ஷனு. அந்த உறவுல வந்துட்டா பாவம் செய்வது இல்லை. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? அந்த கனெக்ஷன் நமக்கு புரியல, அவருடைய கனெக்ஷன் நான் இருக்கிறேன் என்ற ஒரு அறிவு நமக்கு வந்துடுச்சுன்னா பாவம் செய்வது இல்லை. ஆனா அந்த கனெக்ஷன் நமக்கு புரியலன்னா நான் அவர் அறியவே இல்லை. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அப்ப ஆகவேதான் அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை ஒப்புரவாக்குவது தான் இந்த உடன்படிக்கையினுடைய பிரதான நோக்கமா இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, உங்க பிள்ளைங்க உங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கும். ஏன், நீங்க நல்லவங்களா இருக்கீங்களே. அல்லேலூயா. எங்க நீங்க நல்லவங்களா இருந்தா உங்க பிள்ளைங்க எப்படிங்க இருக்கும், நீங்க உண்மையே சொல்லுங்களேன். ஆமா, நம்ம நல்லா சீட் ஆடிக்கிட்ட, நல்ல தண்ணியை போட்டுக்கிட்ட, நல்ல எல்லா அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம பிள்ளை எப்படி இருக்கும்? எத்தனை பிள்ளைங்க சொல்லிக்கிறீங்களா, நான் சரக்கு அடிச்சதுக்கு காரணம் எங்க அப்பன் தான். எங்க அப்பா நல்லா சரக்கு அடிச்சு தூங்குவான், கொஞ்சம் ஒரு அந்த பாட்டில கொஞ்சம் அப்படி இருக்கும், அவனுக்கு தெரியாம நான் குடிச்சிருவேன். எத்தனை பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க? அதுதான் பைபிள் சொல்லுது. உங்கள் தேவன் பரிசுத்தரா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அந்த கனெக்ஷன் நாம் இருந்துட்டோம்னா சரியாதான் இருப்போம் பைபிள் சொல்லுது. அப்போ பைபிள் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய செயலை குற்றம் சாட்டாமல் நீங்க அவரோட ஒப்புரவாகணும். அதுதான் பைபிள் அதிகமா போதிக்குது. எது? புதிய உடன்படிக்கை போதிக்குது. பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, டக்கன் மாஸ்டர் முடிச்சிருவோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5:19 அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். உபதேசமே என்ன? யோவான் 19 வெளிப்படுத்தல் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரசங்கம் என்ன? உன் குற்றம், உன் பிழை, உன் பாவம், உன் அக்கிரமம், அதை சொல்றது இல்லையா? வசனத்தை பாருங்களேன், இதுதான் உபதேசமா? ஒப்புரவாகுங்கள், கனெக்ஷன்ல வாங்க, பிரேயர்ல வாங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள வாங்க, தியானத்துக்குள்ள வாங்க, வேத வாசிப்புக்குள்ள வாங்க. இந்த கனெக்ஷன்ல நீ இருந்துட்டாலே, நிலைத்திருந்தாலே நீ சூப்பர் ஆயிடுவ. இயேசு சொல்றாரு, யோவான் சுவிசேஷ புத்தகம் 15:3 என் உபதேசத்துல நிலைச்சிருக்கீங்க, இதுவே உங்களை பரிசுத்தமா வச்சுக்கோ. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்துல நீங்க இப்பொழுது எப்படி இருக்கீங்களா? சுத்தமா இருக்கீங்க. புதிய உடன்படிக்கையில ரூல்ஸ் பேசுறதுலதான் புரிஞ்சுக்கணும். இந்த பிரசங்கம் என்ன பேசுறது இல்ல, நீ அப்படி, நீ இப்படி, நீ இப்படி இருக்கணும் பேசுறது இல்ல. இந்த உபதேசம் என்னன்னா, கனெக்ஷன்ல வா. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அவருடைய உறவுல வா, அவருடைய நேரத்தை செலவழி, பிரேயருக்குள்ள வா, தியானத்துக்குள்ள வா, அந்நிய பாஷை பேசு, அவருடைய கனெக்ஷன்ல நெருங்கி வா. இந்த கனெக்ஷனுக்குள்ள வந்துட்டாலே ஒருத்தனுக்கு நம்ம ரூல்ஸ் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்றவங்க, இந்த கனெக்ஷன்ல இல்லைன்னா தான் அவனுக்கு டேஞ்சரு. அப்படிதான் புதிய ஏற்பாட்டின் உபதேசங்கள் போதிக்கிறது. அப்ப நீங்க நல்லா புதிய ஏற்பாட்டுல யோவான் 19 வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கும் போது எந்த மைண்ட் செட்ல வாசிக்கணும்னா, நான் பிள்ளை. பைபிள் ஒரு விஷயம் என்ன எச்சரித்து சொல்லுது, என்ன காஷன் பண்ணி சொல்லுதுன்னா, உங்களை ஒண்ணுமில்லாம போகிறதுக்காக சொல்லல, நீங்க கனெக்ஷனுக்குள்ள வரணுன்றதுக்காக சொல்லுது. எத்தனை நல்லா புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்க படிக்கும் பொழுது குற்ற உணர்வோடு படிக்க கூடாது. ஆண்டவர் என்ன கனெக்ஷனுக்குள்ள கூப்பிடுறாரு, உறவுக்குள்ள கூப்பிடுறாரு, ஐக்கியத்துக்குள்ள கூப்பிடுறாரு. ஏன் சர்ச்சுக்கு வரணும், ஏன் திருவிருந்தெடுக்கணும், ஏன் சத்தியத்தை கேட்கணும், ஏன் ஜெபிக்கணும்? ஏன்னா அந்த கனெக்ஷன்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. ஏன்னா இந்த புதிய உடன்படிக்கையில நம்ம இனிமேல் மரிக்கவே மாட்டோம். ஏன்னா அழிவே இல்லாத வித்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் வாசிக்க வேணாம், நோட் பண்ணிக்கிங்க. 1 பேதுரு 1:23 சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு அழிவே கிடையாதான். ஏன்னா அழிவே இல்லாத வித்தினாலே நாம் பிறந்திருக்கிறோமா? நம்ம எந்த சக்தியும், பாவ சக்தியும், எந்த சக்தியும் அழிச்சிடவே முடியாது. ஏன்னா அழியாத வித்தினால, வசனம் என்ற வித்தினால் நாம் பிறந்திருக்கிறபடினால. அப்போ முடிச்சிடுறேன், நமக்கு தெளிவா புரியணும். பைபிள் வாசிங்க, புரிஞ்சுக்கிட்டு வாசிங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டு வாசிக்க போறீங்க? பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு வாசிங்க. ஆதியாகமம் 1 யாத்திராகமம் 19 நிபந்தனையற்ற முதலாம் உடன்படிக்க, அதை புரிஞ்சு அதை வாசிங்க. 2 உடன்படிக்க,
நிபந்தனைக்குட்பட்ட உடன்படிக்கை யாத்ராகமம் 19 துவங்கி யோவான் 19 வரைக்கும் அது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வாசிக்கும் பொழுதுலாம் சாபம்லாம் எனக்கு கிடையாது, சாபம்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாரு, ஆசீர்வாதம் எனக்கு, நான் அதை விசுவாசி எடுத்துக்கொள்ள போறேன். அப்படி வாசிங்க. அல்லேலூயா. கடைசி யோவான் 19 துவங்கி இன்னைக்கு வரைக்கும் புதிய உடன்படிக்கை என் நீதியில வச்சு அதை ஆரம்பிக்கல, என் புண்ணியத்துல வச்சு ஆரம்பிக்கல. ஏன்னா அந்த உடன்படிக்கையில என்னோட ஏற்படுத்தப்படல, இயேசுவோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நான் அவரை விசுவாசத்தினால அந்த குடும்பத்தில் நான் பிறந்ததுனால அந்த சாக்கியத்தை நான் அனுபவிக்கிறேன். அப்ப யோவான் 19 இருந்து வெளிப்படுத்தல 22 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களை அறிவுரை சொல்ற மாதிரி, புத்திமதி சொல்ற மாதிரி, எச்சரிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்த உடனே நீங்க உடனே குற்ற உணர்வுக்குள்ள போயிடாம, இல்ல உறவுக்குள்ள ஆண்டவர் கூப்பிடுறாரு, கனெக்ஷனுக்குள்ள என்ன கூப்பிடுறாரு, அவருடைய நெருங்கிய உறவுக்குள்ள கூப்பிடுறாரு என்ற அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள நீங்க வரும்படி தேவன் அழைக்கிறாரு. அந்த ஐக்கியத்துக்குள்ள அந்த உபதேசத்துல இருக்கிறோம் பாருங்க, அதுவே பரிசுத்த வாழ்க்கை, அதுவே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, அதுவே வெளியேற பெற்ற ஒரு வாழ்க்கை. 1.5 மணி நேரத்துல ஃபுல் பைபிள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 3 உடன்படிக்கை புரிஞ்சு அந்த கண்ணோட்டத்துல பைபிள் படிச்சு பாருங்க, பைபிள் இன்பமானதாகவே உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.